ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசியானது கடகம் ராசி பொதுவாகவே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் புதுசாக பிறக்கக்கூடிய மாதமும் வந்து இருக்குங்க அந்த வகையில் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமாக வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது இந்த மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் தெளிவா பார்க்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலபுருஷ தத்துவத்தினுடைய நான்காவது ராசியாக இருக்கக்கூடியது தாங்க கடகம் ராசி கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் எந்த நிலைகள்ல இருக்காங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்க போகுது அதாவது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கே பயிற்சி ஆயிட்டாரு சோ இந்த ஆகஸ்ட் பதினேழுல இருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்குமே சூரியனுடைய பயிற்சியானது இருக்கு அதாவது செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறமா தான் சூரியன் வந்து வேற ஒரு ராசிக்கு வந்து போக போகிறாங்க மேலும் சனி பகவானோ பார்த்தீங்கன்னா கும்பத்துல வக்ர நிலையில தான் வந்து நீடிக்க போறாரு அதே தான் புதனும் வந்து வக்ர நிலையில தான் இருக்கிறாங்க ஸோ புதனும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு பதினேழாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவரும் வந்து வக்ர நிவர்த்தி வந்து அடைஞ்சிடுவாரு இந்த நிலையில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வருடம்னு சொல்லக்கூடிய இந்த வருடத்தில் கடகம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய மாதம் தாங்க அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து அறிவுறுத்தது ஏன்னால் நிறைய சவால்களை வந்து இந்த டைமில் நீங்கள் அது எதிர்கொள்ளணும் அதுக்கும் நீங்கள் தயாராக இருந்துக்கணும் அதாவது மட்டும் இல்லாமல் கடகம் ராசி என்பர்களாகி உங்களுடைய தொழிலை பற்றி பேச போனோம் அப்படின்னா உத்தியோகத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே போல் வேலையில் ரொம்ப ரொம்ப நீங்கள் பிஸியாகவும் இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைகளும் இருக்கும் கூடவே வேலை சம்பந்தமாக வெளியூர்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஊராகவும் இருக்கலாம் வெளிநாடாகவும் இருக்கலாம் இது போன்ற இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்படும் இதனால் நீங்கள் கொஞ்சம் சோர்வாக வந்து இருப்பீங்க ஸோ நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய நிலையில் வேலை பழமும் அதிகமாக இருக்கிற நேரமாக இருக்கிறதுனா நமக்கு உடல் சோர்வு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இது இயல்பான ஒரு தான் இது போல் அடிக்கடி வெளியில் போயிட்டு வரணும் வேலையை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ண ஏன்னா வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் இது தவிர வணிகம் செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா ஒரு சில சவால்களை மட்டும் இந்த மாதத்துல நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விதமாக அரசாங்க விதிகளையும் பின்பற்றி நீங்கள் ஒவ்வொரு வேலைகளும் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கடகம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வணிகம் சம்மந்தப்பட்ட வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா வரி தொடர்பான அறிவிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த ஒரு அரசாங்க விதிமுறைகளையும் மீறி நீங்கள் நடந்துக்காதீங்க கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெகுலேஷன்ஸ் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் கடகம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் காதல் உறவுகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தாங்க அன்பினுடைய சூழ்நிலை இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மேலும் குருவினுடைய அருளும் உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது ஸோ குரு பகவானுடைய அருளால் உங்களுடைய காதல் திருமண வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரம் திருமண பற்றி பார்க்கையில் உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகளானது ஏற்படலாம் ஸோ இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து தான் இந்த மாதம் முழுவதுமே வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து ரொம்பவே கவனத்தோடு வந்து பார்த்துக்கோங்க உறவுகளுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சுன்னா பிரச்சனை தாங்க ஏற்படுத்தும் அதனால் உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் இல்லைனா குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் யாராக எவனாலும் இருக்கட்டும்ங்க அவங்கக்கிட்ட அதிக அளவு நீங்கள் நாட்டம் வந்து காட்டுவீங்க ஸோ இதனால் உங்கள் இருவருக்குமே நிறைய இலுபறியான நிலைகள் கூட ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவுமே வந்து பெருசாகாது அதே தான் ஒரு சில நேரங்களில் ஒரு கசப்பான விஷயங்கள் கூட சொல்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஏற்படும் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப மோசமாக தாங்க இருக்கும் இந்த ஒரு நிலையில் அவங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு பதற்றமானது அதிகரிக்க செய்யும் அதனால் கடகம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்க வேண்டிய ஒரு நேரம்தான் மேலும் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இந்த டைமில் அடிக்கடி வந்து ஏற்படும் கண்டிப்பாக அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நிறையவே வந்து ஏற்படலாம் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதம் மாதம்தாங்க இந்த நேரத்துல உங்களுடைய படிப்புல மட்டும் நீங்க கவனத்தை வந்து செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களோட நல்ல மதிப்பெண்கள் வந்து பெற முடியும் இந்த நல்ல மதிப்பெண்களை பெற்றதன் விளைவாக உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பவுமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது நம்மள அறியாமலே நமக்கு சந்தோஷமானது ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி தான் மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கக்கூடிய வெற்றிக்கான அடையாளம் தான் உங்களுடைய நல்ல மதிப்பெண்கள் அதை பார்க்கும்போது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அந்த சந்தோஷத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால் கவனமாக வந்து படிங்க படிப்பு ரொம்பவே முக்கியமானது எதிர்காலத்தில் நமக்கு என்ன ஒரு விஷயங்கள் கை கொடுக்காம போனாலுமே கூட நல்லா படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த படிப்பு கை கொடுக்கும் அப்படிங்கறத பெற்றோர்களாகிய நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து எப்போதுமே வந்து சொல்லி கொடுங்க குடும்ப வாழ்க்கை பாத்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நீங்க கொடுத்து தான் போயாகணும் மேலும் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ ஏற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே கூட கவனத்தோடும் நிதானத்தோடும் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் சுமாராகவே இருக்கும் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய தாயாரனுடைய உடல்நிலையில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க அதனால் நீங்கள் அவங்கள வந்து ரொம்பவே வந்து டேக் பண்ணிக்கோங்க தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து அடிக்கடி ஏற்படும் அது மட்டும் கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் ஆன்மீக ரீதியான பயணங்கள் போயிட்டு வரும் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் வெளியூர் பயண சூழ்நிலைகள் கூட இந்த டைமில் அடிக்கடி ஏற்படுங்க ஒரு சில உடல்நல பிரச்சனைகளானது இதனால் கூட ஏற்படலாம் அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய நிலையில் நம்மளை அறியாமலே உடல்நிலை வந்து பிரச்சனைகள் எல்லாம் உள்ளாக்கிடும் ஸோ கவனமாக இருங்க உங்களை நீங்கள் கவனிக்காமல் தவறிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலேயுமே எதற்காகவுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணிக்காதீங்க நம்மளுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எவ்வேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் அது வந்து சமாளிக்க முடியும் அதற்கான தைரியமே நம்மளுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் அதனால் இந்த ஒரு விஷயங்கள நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பீங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசி அன்பர்களே உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனால் வருமானத்தை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையுமே வந்து பட தேவையில்லை நாலா பக்கமும் இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பணமானது வந்து சேருதோ அதே அளவுக்கு செலவுகளும் இந்த மாதம் இருக்குது மேலும் உங்களுடைய செலவுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன செலவுகள் முக்கியமானதோ தேவையான செலவுகளை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க அதோடு மட்டுமல்லாம என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வைத்து பட்ஜெட்டோட நீங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்காது இந்த ஒரு நிலையில் உங்களுடைய சமநிலைகளை வந்து நீங்கள் பராமரிச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் இல்லைனா நிறைய செலவுகள் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய வருமானத்தை மீறிய செலவுகள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடன் வாங்க தான் போவோம் அதனால் இந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளை செய்வதற்கு நீங்கள் தான் வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கணும் மொத்தத்தில் கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு கலவையான ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது எல்லா வகைகளையுமே உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் தாங்க இருக்குது வருமானம் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைச்சாலுமே கூட செலவுகளும் வந்து அதிகமாக இருக்க போகுது அதே தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலுமே கூட வேலை பழுவும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டயர்ட்னஸ் ஆனது இருக்கும் ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நல்லா படிக்கல அப்படின்னா அதற்கான மதிப்பெண்கள் வந்து கிடைக்காது இது போல எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ஏற்ற இறக்கங்களானது கடகம் ராசி அன்பர்களுக்கு வந்து காணப்படுது ஸோ செப்டம்பர் மாதத்தை நீங்க ரொம்பவே கவனத்தோடு வந்து கடந்து வரணும் மேலும் இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருப்பதற்காக நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறை என்ன அப்படின்னா நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்துட்டு வாங்க நல்ல ஒரு பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவுல கடகம் ராசி என்பவர்களாகிய நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லங்க நம்ம சேனலில் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் தினம் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க